இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் அவர்களுடைய இயக்கத்தில் விக்னேஷ் சிவன் நயன்தாரா அவர்களுடைய ரவுடி பிக்சர்ஸ் தயாரிப்பில் இப்போ வெளியாகிருக்கக்கூடிய திரைப்படம் தான் ராக்கி. இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் நெல்சன் அவர்களுடைய இயக்கத்தில் தலைவர் 169 பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பயங்கரமாக உலா வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் திடீர்னு இயக்குனர் மிகம் பாரதராஜா அவர்களையும் நடிகர் வசந்த் ரவி அவர்களையும் தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து ராக்கி திரைப்படம் பார்த்து மனசார சூப்பர் ஸ்டார் பாராட்டியிருந்தாங்க. அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்கக்கூடிய விக்னேஷ் சிவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, காட் அ கால் ஃப்ரம் தலைவர் ரஜினிகாந்த். தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்டேருந்து ஒரு கால் எனக்கு வந்திருக்கு. ஹீஸ் அப்ரிசியேஷன் ஃபார் மீ அண்ட் நயன் ஃபார் ப்ரெசன்டிங் ராக்கி. ஹீஸ் வேர்ட்ஸ் அபவுட் த ஃபில்ம் ஆர் ஸ்டில் ரிங்கிங் இன் மை இயர்ஸ். திஸ் ஜெஸ்டர் ஆஃப் தலைவர் கிவ்ஸ் அஸ் ஸோ மச் கான்ஃபிடன்ஸ். த ஃபீலிங் இஸ் ஜஸ்ட் அன்எக்ஸ்பிளைனபிள் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷத்தோடு அந்த ட்வீட்டை வந்து விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து பதிவு செஞ்சுருக்காரு. அதுவும் இப்படி ஒரு சூப்பரான திரைப்படத்தை வந்து தயாரித்ததுக்காக எனக்கும் நயன்தாரா அவர்களுக்கும் ஃபோன் பண்ணி, அதாவது மனசார எங்கள் ரெண்டு பேரையும் வந்து ரஜினி சார் வந்து பாராட்டினார். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர் இந்த படத்தை பற்றி, அதாவது ராக்கி திரைப்படத்தை பற்றியும் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள்லேருந்து தொழில்நுட்ப கலைஞர்கள்லேருந்து எல்லாரும் எப்படி அவங்களுடைய பங்களிப்பை எந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் ஃபோனில் சொன்ன அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னுடைய காதில் இன்னுமே ஒலிச்சுட்டே இருக்குது. இப்போ என்னுடைய உணர்வை வந்து வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. த ஃபீலிங் இஸ் ஜஸ்ட் அன்எக்ஸ்பிளைனபிள் அப்படின்னு சொல்லி விக்னேஷ் சிவன் அவர்கள் இந்த ட்வீட்டில் வந்து சொல்லியிருக்காரு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒவ்வொரு கலைஞர்களையும் வந்து அவங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையும் அப்படி உன்னிப்பாக கவனித்து எப்படி வந்து பாராட்டிட்டுருக்காரு ஒவ்வொரு தடவையும் அப்படிங்கிறத. சமீபத்தில் கூட அண்ணாத்த திரைப்படம் முடிஞ்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்ததற்கு பிறகு அது அப்படியே கடந்து போயிருக்கலாம் சூப்பர் ஸ்டார். ஆனால் அண்ணாத திரைப்படத்தில் பணியாற்றிய எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களையும் தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து ஒவ்வொருத்தருக்கும் தங்க செயின் வந்து போட்டு ஒரு வெற்றி அப்படின்னா அது வந்து தனக்கான வெற்றி அப்படின்னு மட்டுமே நினைக்காம அது வந்து எல்லோருக்குமான வெற்றி. ஏன்னா ஒரு படம் வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது ஒரு கதாநாயகனால் மட்டுமோ ஒரு இயக்குனரால் மட்டுமோ கிடையாது. அதில் பணியாற்றிருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழில்நுட்ப கலைஞர்கள்லேருந்து எல்லாருடைய பங்களிப்பும் சரியாக இருந்தால்தான் ஒரு படத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அண்ணாத்த திரைப்படத்தினுடைய இந்த மிகப்பெரிய வெற்றியை தனக்கானதாக மட்டும் கொள்ளாமல் எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தங்கச்செயின் வந்து போட்டு எல்லாரையும் இல்லத்துக்கு அழைத்து ஒவ்வொருத்தரோடையும் வந்து மனசார பேசி எல்லாரையும் பாராட்டி அப்படி மனசு நிறைஞ்ச மகிழ்ச்சியோட எல்லாரையும் சூப்பர் ஸ்டார் வந்து அனுப்பி வச்சாரு. இது மாதிரி தன்னோட படத்துக்கு மட்டும் ரஜினிகாந்த் அவர்கள் செய்கிறது கிடையாது. மற்ற படங்கள் மாநாடு திரைப்படம் பார்த்துட்டு ஒவ்வொருத்த தொழில்நுட்ப கலைஞர்கள்லேருந்து நடிச்சிருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள்லேருந்து எல்லாரையும் ரஜினிகாந்த் அவர்கள் பாராட்டினாங்க. அது மாதிரி இப்போது ராக்கி திரைப்படம் பார்த்துட்டு இந்த தடவையும் வசந்த் ரவி அவர்களையும் பாரதராஜா அவர்களையும் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணியும் மனசார பாராட்டியிருக்காங்க சூப்பர் ஸ்டார். நிச்சயமாக இந்த பாராட்டு அப்படிங்கிறது விக்னேஷ் சிவன் அவர்களுக்கு மறக்க முடியாத தருணங்களில் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன இருக்குமோ மறக்க முடியாத தருணங்கள், மறக்க முடியாத அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ் அப்படின்ட்டு அதில் இதுவும் வந்து ஆட் ஆயிரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை விக்னேஷ் சிவன் அவர்கள் சொல்லியிருக்கிறது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் தருவீங்க. மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ அதிகமான பேருக்கு ஷேர் பண்ண மாட்டேன். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பேர் தமிழ் பிள்ளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிங்கிலும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.